வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான வெஜ் குருமா, ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 சின்ன ஸ்டார் அனிஸ், அதே மாதிரி 1 சின்ன பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். நல்லா அது வதங்கணும். பார்த்திங்கன்னா 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ வந்துட்டு இதுக்கு காரம் எண்ணெய் சேர்க்கணுன்னு ட்ரை மசாலாஸ் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நாங்கள் ரெண்டுமே சேர்த்து இருக்கு. இதுலேயே தனியா மிளகாய் 2 சேர்த்து அரைச்சிருக்கிறது. இதில் வீட்டில் அரைச்சிருக்க மிளகாய் தூள் இது. இது வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து நான் 2 பேருக்கு செஞ்சுன்னுருக்கேன், அதனால குவான்டிட்டி கம்மியாக காமிச்சுன்னு உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணுன்னா குவான்டிட்டி வந்து நீங்கள் அப்படியே வந்து அளவு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்னென்ன இதில் காய்ந்து சேர்க்க போகிறோம்னு பார்க்குறோம். நான் வந்து 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். 100 கிராம் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துன்னுருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கலாம். இது கலக்கி கொடுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஹோட்டலேருந்து வாங்குற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா, இது காய்ங்க இந்த காய்ங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்துட்டு 1-2 2-3 விசில் விட்டு நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு நம்ம 3 விசில் வந்து இது விட்டு இந்த காய்ங்கெல்லாம் நல்லா வேகட்டும். 3 விசில் விட்டு நம்ம எடுக்கலாம். இப்போது 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு 1 பேஸ்ட் ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு 1 புடி தேங்காய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா 4-5 காஷ்யூ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இது கசகசா எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ நமக்கு இப்போ வந்து 3 விசில் வந்திருக்கு. இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். தண்ணி வந்து பார்த்துன்னு அப்புறமா ஊற்றிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னுட்டு. இப்போவே இதிலே தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் மிக்சி கழுவின தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது வந்து இப்போ 1 கொதி வரட்டும். வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நிறைய கொதிக்கிறது வேணால், காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது. இது வந்து தேங்காய் விட்டு 1-5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு நம்ம இப்போ இறக்கிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கிறது வேணாம். இது இப்போ நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இப்போது போதும், நம்மளுக்கு இவ்வளோ நேரம் கொச்சுது. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பை.